யாரு? பேரு ஜீவா. கபடி பிளேயரா? ஒரு வாட்டி பார்க்கலாம். ரொம்ப கிரிஞ்சு பண்ணிட்டாங்க படத்துல. சும்மா உட்காந்து பார்க்கலாம் போர் அடிச்சா பார்க்கலாம் ப்ரோ. படம் ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்தது. இந்த படம் ஆக்சுவலாக யாருக்கு புரியுமோ இல்லையோ, முக்கியமாக வந்து அந்த படிக்கணுன்ற அந்த மனசில் இருந்து அவ்வளோ ஆர்வமாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக புரியும். ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ படிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் படிக்க முடியாமல் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க ஆம்பிஷன், அவங்க கோல் அச்சீவ் பண்ண முடியாமல் நிறைய பேர் தவிக்கிறாங்க. அதில் அந்த படத்தில் வந்து அவங்க அந்த விடாமுயற்சியாக அவங்க வந்து அந்த படத்தில் காட்டுறது, அவங்க எப்படியாச்சும் அந்த படிப்பை கொண்டு போய் சேர்த்துடணும், எப்படியாச்சும் அவங்கள அந்த எக்ஸாம் எழுத வச்சிடணும், அந்த விடாமுயற்சியை வந்து அவங்க காட்டியிருக்காங்க. இப்போ நம்ம படிக்கணும்னு நினச்சா அதுக்காக எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படலாம், தப்பே கிடையாது. நம்ம ஆம்பிஷன் கோல் வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ணோம், யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை, தெலுங்கு டேரக்டர் பண்ணனா தெலுங்கு படம்லாம் கிடையாது. ஸோ ராஜமொழி கூட தான் பண்ணுறாரு, இந்தியா ஃபுல்லாக ரீச் ஆகுதுல்ல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போ ஹீரோஸ் வந்து வேறு லாங்குவேஜ்லேருந்து வந்து இங்கே பண்ணுறாங்க, ஒத்துக்கிறோம். அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து தெலுங்கு படம் மாதிரிலாம் தெரியல, இது இந்தியா ஃபுல்லாக வந்து ஒரே சப்ஜெக்ட் தான், எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். தனுஷ் ஆக்டிங் தான் வேற லெவலா இருக்கு தெலுங்கு டைரக்டர் தான் போச்சு. ஆமாம், எஜுகேஷன் பற்றி நல்லா மெசேஜ் கொடுத்துருக்காங்க. தனுஷ் நான் வேறு லெவலில் ஆக்டிங் பண்ணியிருக்கு. ஆ, வித்தியாசமாக போர்லாம் அடிக்கலாம் ப்ரோ, நல்லா தான் இருந்துச்சு. படம் ஃபுல்லாக லேக்லாம் இல்லை, நல்லா கொண்டு போயிருக்காங்க. பாட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்ரான்ஸ், மஸ்ட் வாட்ச். படம் பயங்கரமாக இருக்குது, வேற மாதிரி இருக்குது ப்ரோ. தனுஷ் எப்படி பண்ணியிருக்காரு, தரமாக பண்ணிடுறாரு ப்ரோ, வேற மாதிரி பண்ணிடுறாரு. சூப்பராக இருக்கு, வேற லெவலில் இருக்கு. சூப்பராக இருக்குது ப்ரோ. ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும் எந்த இடத்துலையும் ஒரு சோர்வே இல்லாமல் சூப்பராக இருந்துருக்காங்க படத்தை. சூப்பராக இருக்குது, படம் ரொம்ப நல்லா இருந்துருங்க. உண்மையிலேயே இப்போ நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, சாட்டி ஒன் சாட்டி டூன்றாங்க ட்ரெய்லர் வராதுக்கு முன்னாடி. படம் பார்த்து பிறகு இது அப்படியே அது மாதிரி இல்லை, அது அப்படியே வேறு லெவலு. உண்மையிலேயே நல்ல கான்செப்ட்டு, உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு படம். இப்போ என்னென்னா நல்ல ஒரு மெசேஜ் நாங்கள் ட்ரெய்லரில் சொன்ன மாதிரி தான், ஒரு எஜுகேஷன்ன்றது பிரசாதம் மாதிரி கொடுங்க, அது வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி விற்காதீங்கன்னு சொன்னாங்க. உண்மையிலே நல்ல கான்செப்ட், நல்லா நடிச்சாங்க எல்லாமே, நல்லா இருக்கு படம். அது ஸ்கூலுக்கு வந்து கான்செப்ட் நாங்கள் எதிர்பார்க்காதது, சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த பாரதி ராஜா கெட்டப்பு அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. அது ஸ்கூல் படிப்பு எப்படியா மெசேஜ் போய் சேரணுன்றக்காக எல்லா ஆங்கிளாக வந்து யோசிச்சிருக்காரு. இந்த படிப்பு இந்த படியும் போய் சேரலாம், கெட்டப்பில் போய் சேரலாம், அது சமயம் போய் பசங்களுக்கு தெரியும் சார், பசங்களாம் பார்க்க வேண்டிய படம் எல்லாமே. இப்போ நடக்கிற கல்வியும் இதுக்கு பின்னாடி வர கல்வியை பற்றி ஒரு படம் ஆற மாதிரி. தனுஷ் நல்லா நடிச்சிருக்காரு, மெசேஜ் நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு நல்லா மெசேஜ் சொல்லியிருக்காரு. பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். நல்லா இருந்தது. ஒரு குழந்தை வந்து ஆர்வம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த படம் பார்த்தா ஒரு நல்லா படித்து பெரியாள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வரும், அது மாதிரி மெசேஜ் சொல்லியிருக்காங்க. நைஸ் மூவி, நல்ல பேரண்ட்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு எஜுகேஷன் பற்றி நல்ல மூவி, நல்ல கண்டென்ட்டு, ஃபீல் குட் மூவியாக இருக்கும். இல்லை இதுக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காங்க. ஒரு நைன்டிஸில் அந்த ஸ்டடீஸ்க்கு ஒரு இன்ஜினியரிங் டைம்ல இருந்தது இல்லையா, அதுக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஓகே, நம்ம வந்து காசு இல்லாம படிக்கிறாங்க தெரியுமா, அவங்களா பாக்குற படம் தான். ரொம்ப சென்டிமெண்டா இருக்கு ப்ரோ, படிப்பு எழுந்தவங்களுக்கு ரொம்ப சென்டிமெண்டான படம், ஃபேமிலியா வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கு. அவர் நார்மலாவே வேற கதையில பண்ணுவாரு, சொல்ல வேணும் தரமாக பண்ணிடுறாரு. அந்த பாரதியார் ஸ்டைலில் வரும்போது தான் அல்டிமேட்டாக அது நல்லா இருக்கு. சூப்பராக பயங்கரமாக இருக்கும் ப்ரோ.
சூப்பரா இருக்கு, எல்லாமே பயங்கரமா இருக்கு, பயங்கரமா இருக்கு. தனுஷ் வேற லெவல் பண்ணிருக்காரு. இல்ல அங்க ஏதோ சொல்லினேதான் தெரியல, சூப்பரா இருந்தல படம். ஒரு சொல்லி சொல்லி அவரை பத்தி அவர் பெருமையால சொல்லி சொல்லி தொண்டைய கட்டிச்சு எனக்கு தெரியல. நீ போய் பாரு ஃபர்ஸ்ட், நீ படிச்சுட்டு வந்திருக்கியா? நீ படிச்சுட்டு வரலன்னா நீ போய் படிப்ப. படிப்பு தான் நம்மளுக்கு முக்கியம், படிப்பு தான் வாழ்க்கை. நம்ம அம்மா அப்பா என்ன உனக்கு சொல்லுவாங்களோ அதை அப்படியே சொல்லி கொடுத்துருக்கா போல. படிப்பு தான் வாழ்க்கை, உனக்கு படிப்பு இல்லை உன்னிமே இல்லைன்னு சொல்லிட்டா போல. மூணாவது படமும் ஹேட்ரிக். அவர் தனுஷ் ஃபேன் இல்லாதவனுங்க, சும்மா வந்தவனுங்க கூட பார்ப்பானுங்க. கூலிசர் ரேஸ்லாம் அழுதுன்னு போயிட்டான் வெளியே, கண்ணுலேருந்து கண்ணு கலங்கினு போகிறான். அந்தளவுக்கு சூப்பராக இது படம். எல்லா குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம், ஸ்டூடெண்ட்ஸும் முக்கியமாக பார்க்கலாம். காலேஜ், இப்போ காலேஜில் போயிட்டு பசங்க எல்லாம் மேம்மேட்னு வந்து பார்க்க வைப்பாங்க. அந்தளவுக்கு படிப்பு தான் உனக்கு வாழ்க்கைன்னு சொல்லி கொடுத்துருவா போல.